கனடாவில் குளிர் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இன்றைய நிலைமை இதுதான். ஸோ ப்ராப்பர் ட்ரெஸ்ஸிங் எப்போவுமே இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா வந்து கனடாவில் ரொம்ப கஷ்டம். -20 டிகிரிலையும் வந்து ஜட்டி போட்டுட்டு சுற்றுவோம் சில பேர்லாம். பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணும்போது குளிர் வாட்டி எடுத்துரும், கையில் பட்டவனும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்னோ கரையுது. நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஒன்றுமே கிடையாது. ஸோ பயங்கரமாக ஸ்னோ பெஞ்சிருந்தது. சரி, ஓகே, ஸ்னோ வந்து இந்த சீசனோட மேபி இந்த கடைசி ஸ்னோவாக கூட இருக்கலாம். ஏன்னா வெதர் வந்து மாறிட்டே இருக்கும். ரொம்ப சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து சன்னி வெதர் வந்து வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நடுவில் கூட வந்து வெதர் வந்து ரொம்ப சூப்பராகவே வெயில் அடிச்சுட்டு இருந்தது. இப்போ ஆல் ஆஃப் அ சடன் இன்னைக்கு நேற்று நைட்டிலேருந்து இப்போ வரைக்கும் மணி என்ன கிட்டத்தட்ட ஒரு 4:30 இருக்கும் ஈவினிங்கு, ஸ்னோ ஃபுல்லாகவே பெஞ்சிட்ருக்கு. அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்னோ ஆகிடுச்சு. சரி, ஸ்னோவை பற்றி ஏதாவது பேசி, வின்டரை பற்றி ஏதாவது பேசி, அதை பற்றின ஒரு வீடியோ போடுவோம், ஒரு ஸ்னோவோட ஒரு சினிமேட்டிக் வீடியோ மாதிரி ஏதாவது காமிப்போம் மக்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் எடுக்க வந்திருக்கேன். ரொம்ப பெருசாக ஒன்றும் கிடையாது. அப்போ நடு நடுவில் பார்த்திங்கன்னா வந்து இந்த வின்டர் பேஸ் பண்ணி ஏதாவது ஒன்று ஒரு விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. கனடாவில் குளிர் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. எவ்வளோ ஹார்ஷாக இருக்கும், எனக்கு வந்து கோல்டு பயங்கரமாக இருக்குது, என்னால் வந்து குளிர் தாங்க முடியுமா? ஸோ நான் வந்து சென்னையில் செம்ம வெயிலில் இருந்திருக்கேன், என்னால் குளிர் தாங்க முடியுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இன்றைய நிலைமை இதுதான். ஸோ செம ஸ்னோ பெய்யுது. ஸோ ஃப்ளரிஸ் மாதிரி அப்படியே கையில் பட்டவனும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்னோ கரையுது. ஸோ அவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குது. ஸோ நடந்தாலே இந்த மாதிரி மண்டையெல்லாம் ஸ்னோ ஆகுது. ஸோ நல்ல ஜாக்கெட்டும் ஸோ ஒரு நல்ல க்ளவுஸோ, இங்கே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஜாக்கெட்டோ இல்லை நல்ல க்ளவுஸோ இல்லாமல் நீங்கள் வெளியே போனீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ செம்மையாக குளிரும். பட் நான் வீடியோ எடுக்கிறதுக்காக கையில் எதுவுமே போடலை, ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. ஸோ ப்ராப்பர் ட்ரெஸ்ஸிங் எப்போவுமே இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா வந்து கனடாவில் ரொம்ப கஷ்டம் சர்வைவ் பண்ணுறது. ஸோ நீங்கள் வந்து நல்ல அமௌண்ட்டு, ஸோ நீங்கள் வந்த உடனே ஒரு நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஜாக்கெட்டாக வாங்கணும், க்ளவுஸாக வாங்கணும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஸ்னோ ஷூஸ். ஸோ இது வந்து ரொம்ப மெயின். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து உள்ளே போடுறதுக்கு, ஸோ இன்னர் லேயராக வந்து தர்மல்ஸ் வந்து வாங்குங்க. ஸோ தர்மல்ஸ் போட்டால் என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து உள்ளே அப்படியே வந்து உங்களுக்கு உள்ளே உங்கள் உடம்போட சூடு வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்படியே சர்க்குலேட் ஆகும். ஸோ கதகதப்பாக வச்சுக்கும், வெளியே வந்து உங்களோட வந்து சூடை உடம்போட சூடை வெளியே விடாது. அதனால் இந்த மாதிரி லேயர் லேயராக போடும்போது உங்களுக்கு வந்து குளிர் கம்மியாக தெரியும், அவ்வளோதான். குளிராதுன்னு சொல்ல மாட்டேன், குளிர் ரொம்ப கம்மியாக தெரியும், அவ்வளோதான். இன்றைக்கி வந்து ஸ்னோ வேற லெவலாக இருக்கும். வந்து நாய்ங்க, நாய்களை எவ்வளோதான் வின்டர் கொடுமையாக இருந்தாலுமே அவங்க வந்து வாக்கிங் கூட்டிகிட்டு போகாமல் இருக்கவே மாட்டாங்க. ஸோ பின்னாடி பார்க்குறீங்களா, இங்கே ஒன்று, முன்னாடி ஒருத்தவங்க வராங்க, நிறைய பேர் போனாங்க. ஸோ நாய்களை வந்து வாக்கிங் கூட்டிகிட்டு வருவாங்க கண்டிப்பாக. ஏன்னா நாய்கள் வந்து
இந்த விண்டருக்கு ஏற்ற மாதிரி வந்து அடாப்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி அடாப்ட் ஆகாத இல்லை ஃபர்ரியாக இல்லாத டாக்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே டாக்ஸுங்குமே பார்த்திங்கன்னா வந்து ஜாக்கெட் விற்கிது. ஸோ அந்த ஜாக்கெட்டை ரேப் பண்ணி டாக்ஸை வந்து வெளியே கூட்டிகிட்டு போவாங்க. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது கண்டிப்பாக இவங்க வந்து எவ்வளோ தான் வந்து வெதர் கொடுமையாக இருந்தாலுமே டாகை வந்து வெளியே வாக்கிங் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. நல்ல விஷயம் என்ன நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து, குளிர் வெயில் மழை எதுவாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே ஜாகிங் விடவே மாட்டாங்க. ஸோ சின்னவங்களாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், வயசானவங்களாக இருக்கட்டும், அவங்க வந்து ஈவினிங்கில் பார்க்கலாம், காலையில் பார்க்கலாம், மதியம் பார்க்கலாம். நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம காலையில் போவோம் இல்லை ஈவினிங் தான் போவோம் அப்படின்னு சொல்லி டைம் செட் பண்ணி வச்சுருக்கோம் தெரியுமா. இவங்க அப்படி கிடையாது. ஸோ இவங்களுக்கு வந்து கிடைக்கிற டைம்லலாம் இவங்க வந்து ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் வந்து ஜாகிங்கோ இல்லை ஜிம்மோ, அதனால தான் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து 24 hours வந்து ஜிம் வந்து ஓப்பனாகவே இருக்கும். ஸோ இவங்க வந்து ஃபிட்னஸ் ஃப்ரீக்ஸ்ன்னு சொல்லலாம். நம்ம ஊரில் வந்து வானிலை வந்து சரியில்லைன்னா வந்து ஸ்கூல் லீவ் விடுறாங்க தெரியுமா, அந்த மாதிரி இங்கே வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து லீவ் விட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்னோ இருந்தாலுமே கூட குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு அவங்களுக்கு ஒரு மணி நேரம் வெளியே விளையாடுறதுக்கு டைம் கொடுப்பாங்க. இவ்வளோ ஸ்னோலையும் அவங்க வந்து ஸ்னோ சூட்லாம் போட்டுக்கிட்டு குழந்தைங்க விளையாடுவாங்க. குளிரக்கூடாது, அவங்களுக்கு வந்து இந்த குளிர் பழகணும்னு சொல்லிட்டு. இங்கேயே வளர்ந்த பசங்களுக்கு எப்படி இருக்கும்னா, இந்த ஸ்னோன்றது ஒரு மேட்டராகவே இருக்காது. நிறைய மீம்ஸ்லாம் நம்ம என்ன பார்ப்போம்னா, கெனேடியன் பி லைக் அப்படின்ற மாதிரி வந்து -20 degrees வந்து ஜட்டி போட்டுட்டு சுற்றுவோம் சில பேர்லாம், அந்த மாதிரி பார்ப்போம். ஏன்னா இந்த ஸ்னோலாம் வந்து அவங்களுக்கு பழகிடும். கையில் க்ளவுஸே போட மாட்டானுங்க. ஸ்கீயிங் போகும்போது வந்து கரெக்டான ப்ராப்பர் ட்ரெஸ்லேயே இருக்காது, ஆனால் ஸ்கீயிங் பண்ணிகிட்ருப்பான். நமக்கெல்லாம் வந்து குளிர் நடுங்கிடும். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்னோ எவ்வளோ இருந்தாலுமே அவ்வளோ சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையெல்லாம் இங்கே கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் இங்கே இருக்கிற கார்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட விண்ட்ஷீல்டு வாட்டர் இருக்கு இல்லையா. ஸோ அந்த விண்ட்ஷீல்டு வாட்டர் வந்து என்ன ஆகும்னா, இந்த அளவுக்கு ஸ்னோ -20, -15, -25 வரைக்கும் போகும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து விண்ட்ஷீல்டில் ஸ்ப்ரே ஆன் பண்ணிங்கன்னா உங்களோட விண்ட்ஷீல் ஆன் ஆகிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்படியே வந்து தண்ணி வந்து உறைஞ்சிரும். அதனால் இங்கே கனடாவில் அதுக்கு ஏற்ற ஸ்பெஷல் சொல்யூஷன் வந்து விற்கும். -40, -45 வரைக்குமே தாங்குற வரைக்கும் ஸ்பெஷல் விண்ட்ஷீல்டோட சொல்யூஷன்ஸ் விற்கும். அதை தான் வந்து விண்டரில் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ ரேஞ்ச் வரும்னா, ஒரு கேன் 5 liter கேன் வந்து $3.99 $10 வரைக்கும் கூட இருக்குது, குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி. இங்கே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து குவாலிட்டியான வின்டர் ப்ராடக்ட்ஸ் வந்து ஈஸியாக கிடச்சிரும். ஸோ உள்ளே போடுற தெர்மஸ்லேருந்து ஜாக்கெட்டு, கையில் போடுற க்ளவுஸு, ஏன் நீங்கள் போடுற சாக்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து தெர்மல் சாக்ஸஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம ஃபுல்லி கவர்டாக இருக்கும்போது குளிர் அதிகமாக வந்து தாக்காமல் நீங்கள் ஆஃபீஸ் போகலாம், நீங்கள் பஸ் ஸ்டாப்பில் வந்து வெயிட் பண்ணலாம். இங்கே வர நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வந்து வந்தோடனே கார்லாம் வாங்க முடியாது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வருவாங்க, அப்போ அவங்க வந்து பஸ்ஸு தான் யூஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி வெதர் இருக்கும்போது என்ன ஆகும்னா, பஸ்ஸு 20 minutes ஒரு தடவையோ இல்லை 15 minutes ஒரு தடவையோ பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணும்போது குளிர் வாட்டி எடுத்துரும். அதுவும் வந்து ஸ்னோ ஸ்டாம்லலாம் மாட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ அதனால் இங்கே இருக்கிற பஸ் ஸ்டாப்ஸ்லாம் எப்படி இருக்கும்னா, கண்ணாடியால் ரேப் பண்ணி உள்ளே போய் நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ எத்தனை பேர் உள்ளே நிற்பீங்க, கிட்டத்தட்ட ஒரு 5-6 நிற்கலாம். அதுவும் இப்போ கோவிட் டைமில் அத்தனை பேர்லாம் நிற்கிறதே கிடையாது. ஸோ வெளியே நிற்கும்போது உங்களுக்கு ப்ராப்பர் ஷூட்டிங்ஸ் எதுவுமே இல்லைன்னா குளிர் தாங்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகே, எனக்கு நல்லாவே குளிர் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நான் வீட்டுக்கு போகலைன்னா அவ்வளோதான், கையெல்லாம் வரைச்சிரும். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வந்து கையெல்லாம் ரெட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வீட்டுக்கு போயிட்டு அப்படியே ஜாக்கெட் எல்லாத்தையுமே கலட்டினா வீட்டில் கத 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 கதன்னு ஹீட்டர் போட்டிருப்பாங்க, செம ஜாலியாக இருக்கும். சும்மா தான் வெளியே வந்தேன், வின்டருக்காக ஏதாவது பேசலாம், இந்த ஸ்னோவை வந்து சும்மா கவர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் வந்தேன். ஸோ மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குற வரைக்கும் மபுவின் குட் பை.